الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه السلام ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஷன்மார்க்க பேருளி சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாருடைய அடிச்சுவட்டை அடிபிரணாமில் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்களின் மீதும் அவ்வழியே வந்த ஒவ்வொரு நல்லடியார்களின் மீதும் இவ் அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்களின் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹுவினுடைய வற்றா கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுவினுடைய மகத்தான அருளால் இந்த ஜுமாவினுடைய கூலியை பரிபூர்ணமான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இமாம் மிம்பரிலே ஏறி குத்துபாவை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே பள்ளியினுள்ளே வந்து அமர்ந்து மலக்குமார்களினுடைய பட்டியலிலே நமது பெயரை இடம்பெற செய்திருக்கின்றோம். இது வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவர்களின் மீதும் செய்திருக்கக்கூடிய மகத்தான கிருபையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, சமகாலத்திலே இந்தியா ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் குறிவைத்து தாக்கப்படுவது என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டே இருக்கின்றது. இந்திய திருநாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்திய இஸ்லாமிய பெருமக்களும் நம்மோடு பல்வேறு விதமான தொப்புள்கடி உறவுகளும் இணைந்து பல கண்டனங்களையும் பல முழக்கங்களையும் பல சட்ட போராட்டங்களையும் பல்வேறு விதமான அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வேலைகளையும் செய்து வருகின்றார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு மென்மேலும் உதவி செய்து கொண்டே இருக்கின்றான் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் அல்ல. அல்லாஹினுடைய உதவி இல்லாமல் இருந்தால் நாம் என்றோ இல்லாமலாகியிருப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய உதவி இல்லாமல் இருந்திருந்தால் இந்த உலகத்திலிருந்து நாம் ஒடுக்கப்பட்டிருப்போம் அல்லது ஒழிக்கப்பட்டிருப்போம். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை
சிறிய சோதனையை கொண்டு சோதிக்கின்றான். அவ்வளோதான், ஒரு சின்ன சோதனை. இதெல்லாம் இறைவனுடைய பார்வையில் இறைவன் நமக்கு தருவது நமக்கே தெரியுது. இது ஒரு பெரிய அளவுக்குண்டான ஒரு சோதனை இல்லை. பெரிய அளவுக்குண்டான சோதனை என்பது ஏன்னா நம்மளுடைய உயிரே போகக்கூடிய அளவுக்குண்டான சோதனைகள். ஈட்டி முனையில் நிப்பாட்டப்படுவது, கழுமரங்களிலே ஏற்றப்படுவது, அரசுக்கு முன்னால் அரசாங்கத்திற்கு முன்னால் அராஜக மன்னனுக்கு முன்னால் அடியபணிய வேண்டும் என்பதாக சொல்வது, ஆட்சியாளர்களினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது, அராஜகம் செய்யக்கூடியவர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு முன்னால் நாம் கட்டுப்பட வேண்டும் என்பதாக சொல்வது என்பது நமக்கு பெருமளவில் இல்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமது போராட்டத்தினுடைய உச்சகட்டத்தை நாம் அடையாமல் இருந்து கொண்டிருக்கும். அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது வந்து நமக்கு ஒரு குறைவான ஒரு சோதனையாகத்தான் ஈமான்தாரிகளின் மூலமாக பார்க்கப்படுகின்றது. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்யக்கூடிய இந்த காலத்தில் நம்மோடு அல்லாஹினுடைய உதவி அப்படிங்கிறது நம்மோடு பல மக்கள் சேர்ந்து நிற்கின்றார்கள். நமது அணியிலே நமது கொள்கை சாரா சகோதரர்கள், நமது கொள்கை சாரா தோழர்கள், நம்ம இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களும் நமது தரப்பில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மோடு தான் அவர்கள் கைகோர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இது மாதிரிலாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களிலிருந்தே நமக்கு ஆதரவுகளை தந்திருப்பது என்பது, இதுவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மின் மீது செய்திருக்கக்கூடிய மகத்தான உதவியாக வெற்றியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இது மாதிரி இஸ்லாமிய பெருமக்களும் இன்ன பிற கொள்கை சாரா சொந்தங்களும் ஒரே அணியில் நிற்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை பார்த்துத்தான் ஃபாசிசம் பொங்கி எழுகின்றது. அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. பள்ளிவாசலை உடைப்பது, இஸ்லாமிய பெருமக்களை கொலை செய்வது, இது போன்றுண்டான செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு பேர் ஆனந்தத்தையும் பேர் அதிர்ச்சியையும் தரவில்லை. மாறாக அவர்களுக்கு எது பேர் அதிர்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றது என்று பார்த்தால், இஸ்லாமிய மக்களோடு இவர்களும் இருக்கின்றார்களே, இஸ்லாமிய பெருமக்களோடு இவர்கள் கைகோர்த்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்பதாக அவர்கள் தனது சமூகத்து மக்களுக்கு மத்தியிலே கூட்டத்தாரிடத்திலே கொந்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இது மாதிரி உண்டான இந்த செயல்பாடுகள், இது மாதிரி உண்டான இன்ன பிற மக்களும் நம்மோடு கைகோர்த்து கொண்டிருப்பது அவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையின் காரணமாகத்தான் எப்படியாவது இந்த போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் இந்த இஸ்லாமிய பெருமக்கள் முன்னெடுக்கக்கூடிய சக்திகளையும் முறியடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கொள்கையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களது குழப்பமாகவே இதுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படியாவது குழப்பம் செய்துவிட வேண்டும், எப்படியாவது பிரச்சனைகளை கொண்டு வந்து விட வேண்டும், எப்படியாவது நாம் இவர்களை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான திட்டங்களை அவர்கள் தீட்டிக்கொண்டு ஃபாசிச ஆட்சி அவர்களது கையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதனின் மூலமாக அராஜகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மக்களை ஒடுக்குகின்றார்கள். ஏன்னா இஸ்லாமிய பெருமக்களுக்கு எந்த விதமான ஒரு நெருக்கடியும் இல்லை என்பதாகவும் பசப்பு வார்த்தைகளை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பாதிக்கப்பட போவது என்னவோ ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தான். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் அல்ல. அதனால தான் ஏன்னா நம்மோடு பல மக்கள் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதனை பொறுக்க முடியாத இந்த ஃபாசிச கும்பல்களுக்கு, குறிப்பாக ஏபிவிபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அவர்களினுடைய அந்த ஃபாசிசத்தினுடைய ஒரு பங்காக இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய மாணவ அமைப்பு, ஏன்னா இந்திய ஜனநாயகத்திற்காக வேண்டி துணை நிற்கக்கூடிய, இந்திய இறையாண்மைக்காக வேண்டி அதனுடைய விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடக்கூடிய மாணவர்களின் மீது தாக்குதல்களை வெறித்தனமான முறையில் அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். மாணவர்களின் மீது, நாங்களும் மாணவர்கள் தான் என்பதாக அவர்கள் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏபிவிபி செய்யலா, இது வேற அமைப்பு தான் செஞ்சது என்பதாக வேறு ஒரு பெயர் மக்களுக்கு மத்தியில் கொண்டு வரப்பட்டாலும் அது வரலாற்றிலேயே மிக புதிய பெயராக, தற்பொழுது அறிவிக்கப்பட்ட பெயராக இருக்கின்றதை தவிர, உள்ளே நுழைந்து குறிப்பாக ஜேஎன்யூ என்று சொல்லப்படக்கூடிய, ஜவஹர்லால் நெஹ்ரு யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் பேரணிக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய பேரணியோடு, இன்னும் ஆர்ப்பாட்டங்களோடு தங்களது கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி முன்னெடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே உள்ளே புகுந்து, கேம்பஸுக்குள்ளே புகுந்து,
பல்கலைக்கழகத்தினுடைய அதாவது அவர்களினுடைய ரூம் வரைக்கும் அவர்கள் சென்று ஆசிரியர்கள் என்றும் மாணவர்கள் என்றும் பார்க்காமல், மாணவ தலைவர் என்றும் பார்க்காமல், இவர்கள் கண்மூடித்தனமான முறையில் ஒரு காட்டு மிராண்டித்தனத்தை அவர்கள் செயல்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கதறுகின்றார்கள், கத்துகின்றார்கள். எதற்காக வேண்டி, ஏன் இப்படி, நீங்களும் ஏன் போராடுகின்றீர்கள் என்பதாகவெல்லாம் அவர்கள் கொக்கரித்து கொண்டு அவர்களினுடைய இயலாமையை இதுபோன்றுண்டான செயல்பாடுகளின் மூலமாக அவர்கள் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜாமியா மில்லியாவிற்குள்ளே புகுந்து அவர்கள் அடித்தார்கள். ஏன்னா அதே போல கடந்த வாரத்தில் பார்த்தோமே என்று சொன்னால், ஏன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்குள்ளே புகுந்து அடித்திருக்கின்றார்கள். அதே போல இதே போராட்டம் தொன்று தொட்டு இந்தியாவில் உள்ள அத்துணை பல்கலைக்கழகங்களிலேயும் அத்துணை கல்லூரிகளிலேயும் அத்துணை பள்ளிக்கூடங்களிலேயும் நடைபெறும் என்று சொன்னால், நிச்சயமாக இவர்கள் உள்ளே புகுந்து அடிப்பதற்கு தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை இஸ்லாமிய பெருமக்களே. அப்ப இதுபோன்றுண்டான இந்த செயல்பாடுகள் அவர்கள் தங்களினுடைய இயலாமையை தாங்க முடியாதின் காரணமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக வேண்டி இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்க வேண்டும், எதற்காக வேண்டி இந்த இளைஞர்கள் இந்த போராட்டத்தினுடைய களத்திலே குதிக்க கூடாது என்பதில் அவர்கள் மும்முரமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் ஒரு தருணம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு விளங்கிவிடும். குறிப்பாக இளைஞர்களும் மாணவர்களும் எந்த போராட்டத்தில், எந்த ஆக்கப்பூர்வமான காரியத்தில் அவர்கள் இறங்குகின்றார்களோ, நிச்சயமாக அந்த போராட்டம் என்பதாக இருந்தாலும் சரி, அந்த முக்கியமான அந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, வெற்றி பெற்றுத்தான் இருக்கின்றது. வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் சரி, அத்துணை இளைஞர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள், அத்துணை மாணவர்களும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஏறத்தாழ 1969 காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த JNU என்று சொல்லப்படக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திலே எத்தனை எத்தனையோ முதல்வர்களையும், எத்தனை எத்தனையோ அமைச்சர்களையும், எத்தனை எத்தனையோ அதாவது அறிவு ஜீவிகளையும் உருவாக்கி அந்த பல்கலைக்கழகத்திலே இவ்வளவு தூரம் புகுந்து அவர்கள் வெறியாட்டம் செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப வரலாற்று ரீதியாக நாம் எடுத்துக்கொண்டாலும் மாணவர்கள் எதிலேயும் கலந்து விடக்கூடாது, இளைஞர்கள் களத்திலே வந்து விடக்கூடாது. அவ்வாறு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் சக்திகள் அனைத்தும் அவர்களின் பக்கம் சென்றுவிடும், நாம் தோற்று விடுவோம் என்பதாக அவர்கள் தெளிவான முறையில் அறிந்து கொண்டு அந்த மாணவ போராட்டத்தை அவர்கள் ஒடுக்குகின்றார்கள். அந்த இளைஞர்களினுடைய போராட்டத்தை அவர்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றார்கள், ஆனால் நிப்பாட்டப்பட்டதா? ஆனால் அந்த போராட்டம் என்பது தடை செய்யப்பட்டதா? இன்னமும் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கல்லூரிகளிலேயும் பல்கலைக்கழகங்களிலேயும் உள்ள மாணவர்கள் தெரிவிக்கின்றார்கள், நிச்சயமாக இந்த சட்டங்களை எல்லாம் வாபஸ் வாங்காத வரை எங்களினுடைய போராட்டம் ஓயாது என்பதாக தெளிவான முறையில் அறிவிக்கின்றார்கள். நாம் தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், ஸ்கூல்ல படிக்கிறவன் தானா, காலேஜில் படிக்கிறவன் தானா, இவனுக்கு என்ன தெரிய போகுது என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களினுடைய ஒவ்வொரு காணொளிகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு முறைகளையும் பார்க்கின்ற பொழுது, தெளிவான முறையில், நிதானமான முறையில், அழகான முறையில், அரசுக்கு எவ்வகையிலே பதிலை தர வேண்டுமோ அந்த முறையிலே தெளிவான முறையில் அவர்கள் தங்களது பதில்களையும் தங்களினுடைய கண்டன முழக்கங்களையும் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்தியா ஒரு பொழுதும் தன்னுடைய இறையாண்மையை இழந்து விடாது, மதச்சார்பின்மையை இழந்து விடாது, ஒற்றுமை என்று சொல்லப்படக்கூடிய மகத்தான ஒரு இடத்திலே இந்தியா எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் அல்ல இஸ்லாமிய பெருமக்களே. வரலாற்று ரீதியாக நாம் எடுத்துக்கொள்வோம், வரலாற்று ரீதியாக பல்வேறு விதமான இளைஞர்கள் தங்களினுடைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அத்துணை போராட்டங்களும் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக 1919 காலத்திலே இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு ஏறத்தாழ ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பதாக, ஏன்னா அப்படிப்பட்ட அதாவது 25 வருடங்களுக்கு முன்பதாக ரௌலட் சட்டம் என்பதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். யாரும் மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடாது, குறிப்பாக போராட்டக்காரர்கள், இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் ஒன்று கூடக்கூடாது, அவர்கள் பேசக்கூடாது, அவர்கள் கருத்துக்கள் சொல்லக்கூடாது, அவர்கள் பத்திரிகை துறையிலே எழுதக்கூடாது என்பதாகவெல்லாம் கடுமையான ஒரு இருட்டு சட்டத்தை மக்களின் மீது திணித்து
அதனை மக்களுக்கு மத்தியிலே பிரயோகம் செய்தார்கள். விளைவு என்ன? ஜாலியன் வாலாபாக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடூரம் நிறைவேறியது. ஏறத்தாழ 300க்கும் அதிகமான நபர்கள் அந்த களத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அத்தோடு நின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அதற்கு பிறகு 5 காலத்திற்கு பிறகுதான் நிச்சயமாக நாம் இயற்றிய இந்த ரவுலட் என்கின்ற சட்டம் என்பது ஒரு தவறான ஒரு சட்டம் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஆங்கிலேய அரசு அதனை பின்வாங்கியது. இதற்கு போராடியவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களாகவே இருந்தார்கள், பெரும்பாலும் மாணவர்களாகவே இருந்தார்கள். அவர்கள் தங்களினுடைய இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததினுடைய அவசியத்தை இந்த சட்டம் வாபஸ் வாங்கியதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இஸ்லாமிய பெருமக்களே, இது உலக வரலாறு என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதே போல அநியாயக்கார அரசனுக்கு முன்னால், அராஜகம் செய்யக்கூடிய மன்னனுக்கு முன்னால், மக்களை அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு மன்னனுக்கு முன்னால் ஏராளமான இளைஞர்கள் தங்களினுடைய கொள்கையான கருத்துக்களை முன்வைத்து அவர்கள் தங்களினுடைய கொள்கைகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். குறிப்பாக சொல்ல போனோமே என்று சொன்னால், கஹுஃப் என்று சொல்லப்படக்கூடிய திருக்குறானினுடைய 18வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுகின்ற பொழுது குகைவாசிகளை பற்றி பேசுகின்றான். யார் அந்த குகைவாசிகள்? அவர்கள் வாலிபர்கள் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் வர்ணிக்கின்றது. திருக்குரான் அவர்களை எப்படி வர்ணிக்கின்றது? வாலிபர்கள் என்பதாக வர்ணிக்கின்றது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்ல போனோமே என்று சொன்னால், நஹ்னு நகஸ்து அலைக நபஹும் பில் ஹக், சத்தியத்தை கொண்டு உம்மக்கு நாம் அந்த செய்திகளை அறிவிக்கின்றோம். இன்னஹும், நிச்சயமாக அவர்கள், ஃபித்யா, நிச்சயமாக அவர்கள் சில வாலிபர்கள். அந்த வாலிபர்கள் என்பதாக திருக்குறான் அவர்களை வர்ணித்துவிட்டு, ஆமனூ பிரப்பிஹிம், அவர்கள் தங்களினுடைய இரட்சகனை அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, வஸிதுநாஹும் ஹுதா, அந்த ஈமான் கொண்டிருந்த அந்த நிலையிலேயே அவர்களினுடைய ஈமானை நாம் மென்மேலும் அதிகரித்தோம் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். யார் இந்த வாலிபர்கள்? எதற்காக வேண்டியவர்கள் கொடிபிடித்தார்கள்? எதற்காக வேண்டி அவர்கள் மன்னனுக்கு முன்னால் எழுந்து நின்றார்கள் என்று பார்த்தோமே என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மன்னன் என்பவன் மக்களையெல்லாம் வஞ்சித்துக் கொண்டிருந்ததின் காரணமாக, என்னைத்தான் வணங்க வேண்டும், நான் படைத்த சிலைகளைத்தான் வணங்க வேண்டும் என்பதாக தன்னையும் தன்னுடைய தவறான கொள்கைகளையும் முன்னிறுத்தி மக்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பத்தை உருவாக்கியவன் அந்த மன்னன். அப்படிப்பட்ட அந்த மன்னனுக்கு முன்னால் இந்த வாலிபர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள். வரபத்துன அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதனை குறிப்பிடுகின்றான், வரபத்துன அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்தை நாம் ஸ்திரப்படுத்தினோம், அவர்களுடைய உள்ளத்தை நாம் உறுதியாக ஆக்கினோம், அவர்களுடைய உள்ளத்தை நாம் கடுமையாக ஆக்கினோம், உறுதியாக ஆக்கினோம். எப்பொழுது? இது காமு, அந்த மன்னனுக்கு முன்னால் எழுந்து நின்று சொன்ன சமயத்தில், மன்னனுக்கு முன்னால் எழுந்து நின்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப மன்னனுக்கு முன்னால தைரியமான முறையில் இவர்கள் பேசினார்கள். எப்பொழுது? இன்றைய காலகட்டத்தில், இன்றைய அராஜக ஆட்சிக்கு முன்னால், பாசிச ஆட்சிக்கு முன்னால், JNU-வினுடைய மாணவர்கள், இன்னும் பல்வேறு விதமான பல்கலைக்கழகங்களினுடைய மாணவர்கள் எப்படி தங்களினுடைய குரலை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ, அதே போலத்தான் அன்றைய காலகட்டத்திலே இருந்த அந்த குகைவாசிகள் அந்த மன்னனுக்கு முன்னால் எழுந்து நின்று சொன்னார்கள். ரப்புனா ரப்பு சமாவாத் அருள், எங்களினுடைய இரட்சகன் யார் என்று தெரியுமா? வானம் பூமிகளினுடைய இரட்சகன் யாரோ அவன்தான் எங்களினுடைய இரட்சகன் என்பதாக. நீ இல்லை எங்களினுடைய இரட்சகன், நீ படைத்த சிலைகள் இல்லை எங்களினுடைய இரட்சகன், எங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இரட்சகன் என்பவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மாத்திரமே என்பதாக அந்த இளைஞர்கள் எடுத்துரைத்தார்கள். அது மாத்திரமல்லாமல், லன்னதுஉவ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இதன் ஷததா, லன்னதுஉவ மின் தூனிஹி இலாஹ், இவை அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரை நாங்கள் வணங்கினாலும், அல்லாஹுவை தவிர வேறு யாரை நாங்கள் அழைத்தாலும் வணங்கினாலும், அப்படிப்பட்ட அந்த அழைப்புதல் என்பது, அந்த வார்த்தைகள் என்பது தகாத வார்த்தைகளாக அமைந்துவிடும், அது தவறான வார்த்தையாக அமைந்துவிடும். எனவே நாங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையுமே அழைக்க மாட்டோம், வணங்க மாட்டோம் என்பதாக அந்த மன்னனுக்கு முன்னால் தைரியமான முறையிலே இந்த வாலிபர்கள் தங்களினுடைய கருத்துக்களை, ஏகத்துவத்தை எடுத்து வைத்தார்கள். அப்ப இஸ்லாமிய பெருமக்களை நினைத்து பாருங்கள், உடனடியாக அந்த மன்னன் சட்டங்களை பிறப்பிக்கின்றான். அவர்களை கொலை செய்ய வேண்டும், கைதியாக பிடிக்க வேண்டும், அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும் என்று.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஊருக்கு ஒதுக்கு புறத்திலே அவர்களை ஒதுக்குகின்றான். எப்படி? ஒரு குகைக்குள்ளே தஞ்சமடைய செய்கின்றான். அந்த குகைக்குள்ளே பல நூறு வருடங்கள் அவர்கள் தங்கி ஏறத்தாழ 300 வருடங்கள் அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். அதற்கும் மேலாக அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். அவ தங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நித்திரை கொள்ள செய்வதோடு மட்டுமல்லாது அவர்களை அவர்களுடைய காதுகளிலே தட்டி கொடுத்து தூங்க வைக்கின்றான். அவர்களுடைய கண்ணை திறந்து வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை ஆக்குகின்றான். அவர்களின் மீது சூரிய ஒளி படக்கூடிய விதத்திலே சூரியனை காலையிலிருந்து மாலை, மாலையிலிருந்து மறுநாள் காலை வரையாக இப்படி திரும்ப திரும்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரவைக்கின்றான். இதே போன்று அவர்களுடைய நீண்ட நெடிய வரலாறு தொடர்கின்றது. இஸ்லாமிய பெருமக்களே, யார் அவர்கள்? வாலிபர்கள். எதற்காக வேண்டி? அராஜகம் செய்த மன்னனுக்கு முன்னால் எடுத்து சொன்ன அந்த கருத்துக்கள், அராஜகம் செய்யக்கூடிய அந்த மன்னனை, அவனினுடைய சொல்லை, அவனினுடைய கொள்கையை தரைமட்டமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த வாலிபர்கள் தங்களினுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஏகத்துவத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அதனின் காரணமாக அந்த வாலிபர்கள் அனைவர்களுமே ஒரு குகையினுள்ளே தஞ்சமடைந்தார்கள் என்பதாக ஒரு நீண்ட நெடிய மிகப்பெரிய பல நூறு அர்த்தங்களை கொண்ட ஒரு வரலாற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் என்றால் அந்த இடத்திலே ஆரம்பிக்கின்றது நிச்சயமாக இளைஞர்களினுடைய சக்தி என்பது, நிச்சயமாக மாணவர்களினுடைய சக்தி என்பது. அது மகத்தான சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பது இதிலிருந்து நமக்கு விளங்குகின்றது. இஸ்லாமிய பெருமக்களே, அது மாத்திரமா, திருக்குர்ஆன் வேறொரு வரலாற்றையும் நமக்கு எடுத்து சொல்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னனுக்கு முன்னாலும் சத்தியத்தை எடுத்துரைத்தார்கள். அவன் தன்னைத்தான் இறைவன் என்பதோடு சொன்னது மாத்திரமல்லாமல் உனது இறைவரே இல்லை என்பதாக அல்லாஹுவை மறுத்தான். அவ மறுக்கக்கூடிய அந்த சமயத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய இரட்சகன் உயிரும் கொடுப்பான் உயிரையும் எடுப்பான் என்று சொன்ன அந்த நேரத்தில் நான் உயிர் கொடுப்பேன் உயிர் எடுப்பேன் என்பதாக சொல்லி இரண்டு நபர்களை அழைத்து ஒருவனை கொலை செய்தேன், கொலை செய்தான், எப்படி உயிர் எடுத்துனா இன்னொருத்தனை நீ போயிரு என்பதாக அவனை அனுப்புகின்ற பொழுது உயிர் கொடுத்துட்டனா என்பதாக அந்த மன்னன் முட்டாள்தனமான ஒரு வாதத்தை முன்வைத்தான். அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், காலன உஹி உமீத் கால இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யாதி பிஷம்ஷி மினல் மஷ்ரிக் ஃபாதி பிஹா மினல் மக்ரிப். எனது இரட்சகன் யார் என்று தெரியுமா? கிழக்கில் இருந்து சூரியனை உதிக்க செய்து அவன் மேற்கின் பக்கம் வரைய வைக்கின்றான். ஃபாதி பிஹா மினல் மக்ரிப், நீ உண்மையிலேயே இறைவன் என்று சொன்னால், நீ உண்மையிலேயே மன்னன் என்று சொன்னால், நீ அந்த சூரியனை மேற்கிலிருந்து உதய செய் பார்க்கலாம் என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த நேரத்திலே ஃபபுஹிதல்லதி கஃபர், நிராகரித்த அந்த மன்னன் தடுமாறினான், நிராகரித்த அந்த மன்னன் தன்னுடைய நிலை குலைந்து போனான். அப்ப இதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னனுக்கு முன்னால் எழுந்து நின்று சொன்ன இந்த வார்த்தைகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? அவர்களும் வாலிபர்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு வாலிபர் அவர் இருக்கின்றார். அவர் தான் சிலைகளை உடைத்தார். அந்த சிலைகளுக்கு சக்தி இருக்கின்றதா என்பதை அவர் சோதனை செய்து பார்த்தார். எனவே சயதுக்குருஹும் ஃபதன், அந்த வாலிபரை பற்றி பேசப்படுகின்றது, சொல்லித்தர வைக்கப்பட்டிருக்கின்றது. யு காலுலஹு இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்பதாகவும் பெயர் சொல்லப்படுகின்றது என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இளைஞர் என்பதாக அந்த மக்கள் தெளிவான முறையில் அறிந்து கொண்டார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அராஜகம் செய்யக்கூடிய மன்னனுக்கு முன்னால், அசத்தியத்தை மக்களுக்கு மத்தியிலே திணிக்கக்கூடிய மன்னனுக்கு முன்னால் தன்னுடைய ஏகத்துவ கருத்தை அந்த மன்னனுக்கு முன்னால் துணிந்து எழுந்து நின்று அவர்கள் பறைசாற்றி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் வெற்றி பெற்றது ஒரு இளைஞனினுடைய சொல். அப்ப இளைஞர்களுடைய சொல் என்பது, இளைஞர்களுடைய சக்தி என்பது எந்த அளவுக்கு இந்தியாவிற்கும் இந்திய திருநாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய பெருமக்களே. அது மட்டுமல்ல இஸ்லாமிய பெருமக்களே, வரலாற்று நெடுகிலேயும் பார்த்தோமே என்று சொன்னால் ஏராளமான அராஜகம் செய்யக்கூடிய மன்னர்கள் வந்திருக்கின்றார்கள். தவறான முறையில் மக்களுக்கு மத்தியிலே பொய் பிரச்சாரங்களை செய்யக்கூடிய ஆட்சியாளர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் கூட இரண்டாவது நூற்றாண்டினுடைய காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு,
இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டம் ஹிஜ்ரி 200 to 280 வரைக்கும் உண்டான ஏறத்தாழ 80 ஆண்டு காலம் இந்த அப்பாசியர்களினுடைய ஆட்சி அப்பொழுது நடைபெற்று வந்தது. அந்த அப்பாசிய மன்னர்களினுடைய ஆட்சி நடைபெற்று வரக்கூடிய அந்த சமயத்தில் முஅத்தசிலாக்களினுடைய கொள்கை சற்று மேலோங்கி இருந்தது. முஅத்தசிலாக்கள் ஏன்னா இஸ்லாமிய கொள்கைகளிலிருந்து விலகிய அவர்கள் தன்னுடைய அறிவுக்கும் தன்னுடைய மனசாட்சிக்கும் தன்னுடைய நடைமுறைக்கும் ஏற்றவாறுதான் திருக்குர்ஆன் இருக்க வேண்டும், ஹதீஸுகள் இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதனை நாங்கள் நிராகரிப்போம் என்று தெளிவான முறையில் அறிவித்து வழிகேட்டிலே சென்ற அந்த மக்கள் அவர்கள் கோலோச்சி கொண்டிருந்த அந்த ஆண்டு காலங்கள் தான் இந்த அப்பாசிய மன்னர்களுடைய ஆட்சியின் காலகட்டம். இந்த அப்பாசிய மன்னனினுடைய ஆட்சியிலே மன்னர்களுக்கு பக்கபலமாக, மன்னர்களுக்கு ஆலோசகர்களாக, மன்னருக்கு மிகப்பெரிய மார்க்க ரீதியான சப்போர்ட்டுகளை செய்தவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த முஅத்தசிலாக்கள் தான். வழிகட்ட அந்த கொள்கையிலே இருந்த அந்த முஅத்தசிலாக்கள் தான் இது போன்றுண்டான இந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்து வந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த முஅத்தசிலாக்களினுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை எதுவாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கலாமாக இருக்கக்கூடிய, அல்லாஹுவினுடைய வேதமாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆன் படைக்கப்பட்ட பொருள் என்பதாக சொன்னார்கள். படைக்கப்பட்ட பொருள், அது இறங்கிய பொருள் அல்ல, அது இறங்கிய வசனம் அல்ல, மாறாக அது படைக்கப்பட்டது. எப்படி ஒரு மலை படைக்கப்பட்டதோ, ஒரு மனிதன் படைக்கப்பட்டானோ, எப்படி ஒரு கடல் படைக்கப்பட்டு இருக்கின்றதோ, அதே போல அது ஒரு படைக்கப்பட்ட ஒரு பொருள். அது அல்லாஹ்விடம் இருந்து இறக்கி அருளப்பட்ட வேத வசனங்கள் அல்ல என்பதாக அவர்கள் உறுதியான முறையில் நம்பி மக்களுக்கு மத்தியில் அந்த தவறான கொள்கையை அவர்கள் பரப்பினார்கள். மக்களுக்கு மத்தியில் பரப்பிய அந்த காலகட்டத்தில் ஏராளமான இமாம்கள், குறிப்பாக சலஃபு சாலிஹீன்கள், முன்சென்ற பல நல்ல நல்லடியார்கள், நல்ல கொள்கையிலே இருந்தவர்கள், நபி அவர்களும் சஹாபா பெருமக்களும் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதே கொள்கையை தானும் தன்னோடு இருக்கக்கூடிய மக்களும் பின்பற்றிய அந்த சலஃபுகள், அப்படிப்பட்ட அந்த இமாம்கள் அனைவர்களுமே ஒருமித்த கருத்தாக நிச்சயமாக திருக்குர்ஆன் என்பது படைக்கப்பட்ட பொருள் அல்ல, மாறாக அது இறங்கிய வசனங்கள் என்பதில் உறுதியான முறையில் இருந்து அந்த மன்னர்களுக்கு முன்னால் தங்களினுடைய ஆணித்தனமான கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அப்ப எடுத்து வைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் தன்னுடைய கொள்கைக்கு மாற்றமாக இருக்கின்றார்கள் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மன்னர்கள், குறிப்பாக மாமுன் என்று சொல்லப்படக்கூடியவன், முஅத்தசிம் என்று சொல்லப்படக்கூடியவன், வாசிக் என்று சொல்லப்படக்கூடியவன், இவர்கள் அனைவர்களுமே அப்ப மக அவனுக்கு மக, இப்படியாக அவர்களுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய மன்னரினுடைய பரம்பரை கொள்கைகள், மன்னரினுடைய பரம்பரைகள். அப்ப இந்த மூணு பேரும் தங்களினுடைய ஆட்சியின் காலகட்டம் எல்லாம் முஅத்தசிலாக்களை அருகிலே வைத்துக் கொண்டவர்கள், முஅத்தசிலாக்கள் என்ன கொள்கையை சொல்கின்றார்களோ அதனை மக்களுக்கு மத்தியிலே போதித்தவர்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த முஅத்தசிலாக்களினுடைய கொள்கை உண்மைதான் என்பதை நம்பி இந்த மன்னர்களும் வழிகட்டு தரிகட்டு போனவர்கள். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அந்த குறிப்பாக 4 இமாம்கள் வரலாற்றிலே இடம்பெறுகின்றார்கள். முதலாவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், அதற்கு பிறகு இமாம் அஹ்மது இப்னு நஸ்ர், அதற்கு பிறகு முஹம்மது இப்னு நூஹ், அதற்கு பிறகு நஈம் இப்னு ஹம்மாத் என்று சொல்லப்படக்கூடிய 4 மகத்தான இமாம்கள். இந்த 4 இமாம்களும் ஒருமித்த கருத்திலே இருந்தார்கள். என்ன கருத்து? நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய வேதம் என்பது, அல்லாஹினுடைய கலாம் என்பது படைக்கப்பட்ட பொருள் அல்ல, மாறாக அது இறைவனிடமிருந்து இறங்கிய ஒரு மாபெரும் அருள் என்பதை மக்களுக்கு மத்தியில் அவர்கள் பறைசாற்றி கொண்டிருந்தார்கள். வீடு வீடாக சென்றார்கள். எப்படி இந்த காலத்திலே, அதாவது தன்னுடைய குடியுரிமை பதிவேட்டை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி வீடு வீடாக கணக்கெடுத்து விரட்டி அடிப்போம் என்பதாக ஒரு மனிதன் கொக்கரித்தானோ, அதே போல அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த அந்த முஅத்தசிம் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் சொன்னான், வீடு வீடாக சென்று யார் யாரெல்லாம் என்னுடைய கொள்கைக்கு மாற்றமாக இருக்கின்றார்களோ அவர்களை சிறைபிடிப்பது, அவர்களை சித்திரவதைக்குள்ளாக்குவது, அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பது, அவர்களை கழுமரத்திலே ஏற்றுவது, அவர்களுக்கு கடுமையான முறையில் வேதனை செய்வதற்காக வேண்டி சிறைகளிலே அடைப்பது, இது போன்றுண்டான பல வக்கிரமான காரியங்களை அந்த முஅத்தசிம் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் செய்து வந்தான்.
அந்த காலகட்டத்தில் தான் ஏறத்தாழ மூன்று இமாம்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள். அதிலே முதலாவது முஹம்மது பின் நூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இமாம் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அருள் செய்யட்டும். அப்படிப்பட்ட அந்த இமாமை அவர்கள் சிறைப்படுத்தினார்கள். கடுமையான முறையில் அவர்களை சிறையில் வைத்தார்கள். சிறையில் வைத்ததோடு மட்டுமல்லாது அவர்களை வேதனை செய்து அவர்களை கொலை செய்தார்கள். ஒன்று. ரெண்டாவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நஈம் இப்னு, அதாவது நஈம் இப்னு ஹம்மாத் ரஹிமஹுல்லாஹ். இந்த நஈம் இப்னு ஹம்மாத் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்களை சிறைபிடித்தார்கள். சிறைபிடித்ததோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு எவ்விதமான ஒரு உணவும் தரவில்லை. சாப்பிடுவதற்கு உணவு தரவில்லை, குடிப்பதற்கு தண்ணீரும் தரவில்லை. இப்படிப்பட்ட இந்த இக்கட்டான நேரத்தில் பசியினாலேயே அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு செயல்பாடுகளை செய்தது அந்த நாட்டினுடைய அராஜகம் செய்த அந்த மன்னன் தான். மூணாவது யாரு என்று பார்த்தோமே என்று சொன்னால் இமாம் அஹமது பின் ஹம்பல். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்களும் இதனின் மூலமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். நான்காவதாக இமாம் அஹமது பின் நஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மகத்தான இமாம். அவர்களுடைய வரலாறுகளை கண்டிப்பாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹு ரசூல் எந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் போதித்தானோ, நபி அவர்கள் போதித்தார்களோ, அதனை தானும் ஏற்று தன்னோடு யார் யாரெல்லாம் களத்திலே நிற்கின்றார்களோ, தன்னோடு யார் யாரெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் போதித்து சத்திய கொள்கையிலே நிலைத்து நின்றவர்கள். மன்னன் கூப்பிட்டான், அழைத்தான், எதற்காக வேண்டி நீங்கள் என்னுடைய கொள்கையை ஏற்க மறுக்கின்றீர்கள் என்பதாக கேள்விகளை எழுப்பினான். மன்னன் அவர்கள், அதாவது இமாம் அவர்கள் தெளிவான முறையில் குறிப்பிட்டார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கலாம் என்பது அது கலாமுல்லாஹ், அல்லாஹினுடைய வார்த்தைகள், அல்லாஹினுடைய வேத வசனங்கள். அது படைக்கப்பட்டது அல்ல, மாறாக அது அல்லாஹுவினால் இறக்கப்பட்டது என்கின்ற இந்த சொல்லை அந்த அராஜகம் செய்யக்கூடிய மன்னனுக்கு முன்னால் எடுத்துரைத்து தங்களினுடைய மகத்தான கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் போதித்தார்கள். நீண்ட நெடிய வரலாறு, நீண்ட நெடிய உரையாடல். இறுதியாக அந்த மன்னன் இமாம், அதாவது இமாம் நஈம் இப்னு ஹம்மாத் அஹமது இப்னு நஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இமாம் அவர்களை பேசி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலேயே, உரையாடி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலேயே தன்னுடைய கருத்துக்கு இவர் ஒத்துவரவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி வாளை எடுத்து அவர்களுடைய தலையை சீவுகின்றான். அவர்களுடைய தலை வேறு, முண்டம் வேறாக, இருகூறாக அவர்கள் பிளந்து அங்கே விழுகின்றார்கள். இறுதியிலே அவர்களது ஒரு உடலை பாக்தாது நகரத்தினுடைய கிழக்கிலேயும், அவர்களுடைய தலையை பாக்தாது நகரத்தினுடைய மேற்கு பகுதியிலேயும் வைத்து மக்களினுடைய பார்வையிலே வைக்கின்றான். நான் தவறான கொள்கையை மக்களுக்கு மத்தியில் சொல்லிவிட்டேன். அவரினுடைய காதில் இந்த காது வழியாக ஒரு ஊசியை கோர்த்து இந்த காது வழியாக எடுத்து அந்த நூலிலே ஒரு பட்டை ஓலையிலே எழுதப்பட்டிருக்கின்றது, நான் தவறான கொள்கையை சொல்லிவிட்டேன், மன்னன் சரியான கொள்கையிலே இருக்கின்றார் என்பதாக உயிரோடு இருக்கின்ற காலமெல்லாம் இதனை அவர்களுடைய வாயிலிருந்து வரவழைக்க சக்தி இல்லாத அந்த கோளை மன்னன் செத்ததற்கு பிறகு, இமாம் அவர்கள் செத்ததற்கு பிறகு அவர்களது பிரேதத்திலே எழுதி வைத்திருக்கின்றன என்று சொன்னால் எந்த அளவுக்கு வரலாறு இவர்களை கேவலமாக பேசுகின்றது என்பதோடு மட்டுமல்ல, இவன் கோளை மன்னன் என்பதாகவும் அவனை வர்ணிக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட இந்த அராஜகம் செய்யக்கூடிய மன்னருக்கு முன்னாலும் கூட தங்களினுடைய கொள்கையை தெளிவான முறையில் எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட இமாம்கள், நான்கு இமாம்கள் மாத்திரமே சொல்லப்பட்டு இருக்கின்றது, இது அல்லாமல் பல்வேறு விதமான சலஃபு சாலிஹீன்கள் குறிப்பாக ஹவாரிஜிகளுக்கு எதிராகவும் முஅத்தசிலாக்களுக்கு எதிராகவும் வழிகட்ட கொள்கைகளுக்கு எதிரான முறையிலேயும் மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தை சொன்ன ஏராளமான இளைஞர்கள் அவர்கள் இமாம்கள், ஏராளமான இமாம்கள் அவர்கள் இளைஞர்கள் என்பதை தெளிவான முறையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய பெருமக்களை. அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரலாற்று நெடுகிலேயும் நாம் பார்த்தோமே என்று சொன்னால் இளைஞர்களுடைய போராட்டம், இளைஞர்களுடைய பிடிவாதம் கொள்கையிலே உறுதியாக நின்றது, இளைஞர்கள் சத்தியத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்தது, அனைத்தையும் மீறி அராஜகம் செய்யக்கூடிய மன்னனுக்கு முன்னால் துணிந்து நின்று தங்களினுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்களே, அது வரலாறு இன்றும் பேசுகின்றது. இப்பொழுது நடக்கின்ற இந்த சிஏஏ என்றாலும் சரி, என்ஆர்பியாக இருந்தாலும் சரி, என்ஆர் சியாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உதவியின் மூலமாக தோற்கடிக்கப்படும். அதிலே எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் அல்ல.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகத்தான உதவியின் மூலமாக இது வாபஸ் வாங்கப்படும். அதிலே எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் அல்ல. என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடுனா உடனடியாக நமக்கு இதிலிருந்து நிவாரணத்தை தருவான். இல்லை என்று சொன்னால் சிறிது காலம் போய் நமக்கு நிவாரணங்களை தருவான். இல்லை என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு இல்லாவிட்டாலும் நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிம்மதியான முறையில் வாழுவதற்குண்டான ஒரு சூழலை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி தருவான் என்பதில் தெளிவான முறையில் நாம் இருந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய பெருமக்களே. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவைகளிலே மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இளைஞர்கள் மாணவர்கள் குறிப்பாக அவர்கள் இந்த நாட்டிற்காக வேண்டி முன்னெடுக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் பார்த்தோமே என்று சொன்னால், வீரியமான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வீரியமான முறையில் செயல்படுவதற்கும் அராஜகம் செய்யக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு முன்னால் துணிந்து நிற்பதற்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களது பாதத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடத்தில் மன்றாடக்கூடிய ஒரு இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுவிடம் கையேந்துவோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மோடு நின்று போராடக்கூடிய அத்துணை மக்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்தை தந்து அவர்களுக்கு நேர்வழியை காட்டி அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் மகத்தான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், வாதில்ல ஷிர்க வல் முஷிரிகீன், ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், ஃபன்சுர்னா அலல் கௌமில் யஹூதீன், ஃபன்சுர்னா அலா கௌமின் நஸாரா, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் நஹ்மதுஹு வஸல்லியல ரசூலில் கரீம் அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு பல வரலாற்று ரீதியாக இளைஞர்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளை நமக்கு போதித்திருக்கின்றான். அதோடு ஒவ்வொரு இஸ்லாமிய பெருமக்களும் வெற்றியை அவர்கள் விரும்புகின்றார்கள் என்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றான். ஏராளமான விஷயங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்ற பொழுது லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறக்கூடும் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். அதில் முதலாவது நிறைய விஷயங்கள் இருக்கு, குறிப்பாக ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுகின்ற பொழுது தொழுகையாளைகளை பற்றி பேசுகின்றான். தொழக்கூடிய மக்கள் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள், கதாஃபுல்லாஹல் முஃமினூன், நிச்சயமாக மூமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், எவர்கள் தங்களினுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்போ தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருக்க வேண்டும், அல்லாஹுவிற்காக வேண்டி தொழ வேண்டும். அப்படி தொழுதா நாம் வெற்றி பெற்று விடலாம், அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைத்துவிடும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடத்தில் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்ற பொழுது ஃபஅம்மா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன், யார் ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்து இன்னும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடத்தில் தௌபா செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த மக்களை ஃபஅஸா ஐ யகூன மினல் முஃப்லிஹீன், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வெற்றி அடைய செய்வான். அல்லாஹு தஆலா நம்ம வெற்றி பெற செய்யணும் அப்படின்னா நாம தௌபா செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹராமான விஷயங்கள் எதையெல்லாம் அல்லாஹுவின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அவைகள் அனைத்திலிருந்தும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். இது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுகின்ற பொழுது யாயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு, நிச்சயமாக மதுவும், வல் மைசிர், சூதாட்டமும், வல் அன்சாபு வல் அசுலாம், கற்சிலைகளும், இணை வைக்கக்கூடிய அந்த கற்சிலைகளும், இன்னும் குறிபார்த்து இருக்கக்கூடிய குறிபார்க்கக்கூடிய அந்த அம்புகளும், ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், அது சைத்தாண்டம் இருந்து உண்டான வேலைகளில் உள்ளதாகும், சைத்தாண்டம் இருந்து உண்டான அருவறுப்பான செயல்பாடுகளாகும். ஃபஜ்தனிபு, அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதாக
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹராமான விஷயங்கள்லேருந்து நீங்கள் தவிர்த்திருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம், நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதாக நமக்கு அறிவுறுத்துகின்றான். அது மாத்திரமல்லாமல் இந்த வசனத்திற்கு இமாம் சாதி ரஹ்மஹுல்லா அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இன்னல் ஃபலாஹ், நிச்சயமாக ஃபலாஹ் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றி என்பது லாயத்திம்மு இல்லா பி தர்க்கி மா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதனையெல்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கின்றானோ அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதே வெற்றியாகும். அப்ப சலஃபு சாலிகங்கள் அனைவர்களும் தெளிவான ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள், ஒரு ஹராமான ஒரு விஷயத்திலிருந்து ஒரு அடியான் தவிர்ந்திருந்தால் அவனது வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் என்பதாக இந்த வசனத்திற்கு விளக்கமாக இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இது அல்லாமல் எல்லா நிலைகளிலேயும் நாம் அல்லாஹுவை பயந்தவர்களாக இருந்தோமே என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வெற்றியை தருவான். நீண்ட நடி ஆயத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்லும் போது ஃபத்தகுல்லா யா உலில் அல்பாப், ஈமான் கொண்ட ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப், அறிவுடைய மக்களே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். அப்ப இத்துணை வசனங்களும் எதனை முன்வைக்கின்றது என்று பார்த்தால் குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிப்பதை நமக்கு வலியுறுத்துகின்றது. குர்ஆன் சுன்னாவை நாம் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக நாம் நேர்வழியில் இருக்கின்றோம், நேர்வழியில் தெளிவாக இருக்கின்றோம். இந்த நேர்வழி நம்மை வெற்றியின் இடத்திற்கு கொண்டு போய் வைக்கும். அது இந்த உலகத்தில் உள்ள செயல்பாடாக இருந்தாலும் சரி, மறு உலகத்திற்கான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையுமே ஒரு மனிதன் வெற்றி பெறணும் அப்படின்னா குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிக்க வேண்டும். அதுதான் இந்த ஏகத்துவ கொள்கையினுடைய முக்கியமாக மூல ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அத்துணை விஷயங்களையும், அதாவது அல்லாஹ் ஏவிய அத்துணை விஷயங்களையும் நாம் செய்வோம், அல்லாஹ் தடை செய்த அத்துணை ஹராமான விஷயங்களை விட்டும் நாம் தவிர்ந்திருப்போம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் ஆதில் வல் இஹ்சான் வஈதாஇ தில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஃக்கரூன் ஃபதுக்குருல்லாஹ அலீம யதுக்குருக்கும் வதுஉஹு யஸ்தஜிப் லக்கும் வலதிக்ருல்லாஹ அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். Allah